டென்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சியினுடைய முன்னேற்றத்தை பார்க்க இருக்கிறோம். குரு பயிற்சி ஆனது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021லிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை சுமார் 145 நாட்கள் அவர் டிரான்சிட்டில், அதாவது பயிற்சியில் இருக்கார். அந்த பயிற்சி பொதுவாக எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை மட்டும் இப்போ தர்றேன். பின்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான விளக்கங்களை பின்னாடி நீங்கள் அட்லைன்ஸ் டிவியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா குரு இப்போ மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடம் என்பதே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம். அவர் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்குற போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல பயிற்சிக்கு வர்றாரு. 10ஆம் இடம் என்பது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 2ஆம் இடத்தை, 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ஸோ உங்களுடைய கரியரையும் பார்க்குறாரு, வேலை ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. வேலையினாலையும் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டம சனி ஏற்கனவே படுத்திக்கிட்டு இருக்கார் உங்களை. ஆனாலும் கூட இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க வர்றதுனால சனி பகவானுடைய கொஞ்சம் கெடுபலங்கள் குறைந்து குரு பகவானுடைய நற்பலன்கள் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இறைவனுடைய அனுகிரகம், இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே குரு பகவான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் அவர் செய்ய இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு தீராத நோய்கள் இருந்தால் விடுபடுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், மகிழ்ச்சி, இது அத்தனையுமே குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. அதனால் அஷ்டம சனியை பற்றி பெருசாக ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்காரு. அப்படி 8ஆம் இடத்துல அவர் சஞ்சரிச்சிட்டு இருந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்குற பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் நிற்கும். பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே குரு தன்னுடைய பெயர்ச்சியில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு செய்ய இருக்கிறாரு. இது ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்களை அவர் குறைப்பார். நல்ல ஒரு நற்பலங்களை அவர் கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பமாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியவே குரு பார்ப்பார். அப்படி பார்க்குற பொழுது இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு மனநிலைகள் மாறி நல்ல எதையுமே தைரியம், தன்னம்பிக்கை, போல்ட்டாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ஃபைனான்ஸில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள், சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு படுறதுனால
நீங்கள் வருமானங்கள் நல்லாயிருக்கும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்குது. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு பகவான் உருவாக்குவார். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் இந்த காலங்களில் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கெரியர் ரொம்ப நல்லாவே இந்த காலத்தில் இருக்குது. வேலை, வருமானம், வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன், சம்பாத்தியங்கள், இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துலாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்தாலே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாள பிரச்சனைகள் சால்வேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வேஷன் ஆகும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தேன்னா அது சால்வேஷன் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எந்த விஷயத்தையும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக ஏதாவது நீங்கள் ஹெல்ப்பை யாரையா எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே வரக்கூடிய குரு பேச்சில் குரு பகவான் உங்களுக்கு செய்ய இருக்கார். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆன்மீகமான விஷயங்கள், மந்திர பிரயோகங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் கூடும். நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். அம்மாவால் நன்பலங்கள் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். குறிப்பாக அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பார். அன்எக்ஸ்பெக்டட் மணி, உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு, வருமானங்கள் உண்டு, அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும். கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். அதுலேயும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார். சுப விரயங்கள் உண்டு. குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துகிட்ருக்குது. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருப்பார். மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க தொழில் நல்லாயிருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. சொந்த பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் நான் சொல்லலாம். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓரளவுக்கு ஸ்மாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த குரு பயிற்சி இருக்கும் தான் உங்களுக்கு சொல்லணும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபைனான்ஸில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உண்டு, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் உண்டு. பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். ரொம்ப நாளாக ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு, வருமானங்கள் உண்டு, வேலையில் ப்ரொமோஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்தை அவர் பார்த்துட்ருக்கார். உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோடய உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாதக, உங்களுடைய ப்ரொஃபஷனையும் பார்க்குறார். பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இது உண்டு. இந்த குரு பயிற்சி ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. நிறைய ஜுவல்ஸ் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பார். அவர் உங்கள் ராசியை இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும், ஏழாம் இடத்தையும், ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வார். ஐந்தாம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாள் இஷ்யூஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸ் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்க, டினே மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு, செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது.
நீண்ட தூர ஜேர்னி பண்ணுவீங்க. அந்த ஜேர்னி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக ஆலய ஆன்மீக தரிசனங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா குரு உங்கள் ராசிநாதன் 12 இடத்துல இருக்கார். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை மூவ் பண்ண வேண்டிய காலம் அல்லது இடம் விட்டு இடம் பயிற்சி ஆகுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எங்கேயாவது இடம் மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. அது மட்டுமல்ல குரு உங்களுடைய 4 இடத்தை பார்க்குறார். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குவதாக இருந்தால் அது வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது. லிட்டிகேஷன் எது இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல உங்களுடைய 8 இடத்தை அவர் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம், பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வர வேண்டிய காலகட்டங்கள், ஆறு இன்சூரன்ஸ் பணம் அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சியினுடைய ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது பொது பலன்களை 1 சொல்லியிருக்கிறேன். விரிவான பலன்களை வரும் வாரங்களில் ஹெட்லைன்ஸ் டிவியை வாட்ச் பண்ணுங்கள். 12 ராசிகளுக்குமான தனித்தனி பலன்களை எப்படி இருக்குங்கிறத விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு இருக்கேன். அது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நன்றி, வணக்கம்.